தொடர்வது விரைவு செய்திகள். புனேவிலிருந்து மேலும் 470,350 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னை வந்தடைந்தன. தனி விமானம் மூலம் கொண்டுவரப்பட்ட தடுப்பு மருந்துகள் குளிர்சாதன வாகனம் மூலம் மாநில தடுப்பூசி சேமிப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. தடுப்பூசிகள் தட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். 12 வகுப்பு துணைத் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் இன்று முதல் ஆல் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா காரணமாக 12 வகுப்பு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த 19 தேதி சுமார் 800,000 மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் வெளியானது. முதல் முறையாக தசம எண்களில் மதிப்பெண் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த முறையில் வழங்கப்பட்டுள்ள மதிப்பெண் திருப்தி அளிக்கவில்லை என கருதும் மாணவர்கள் தேர்வு எழுதலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து மாநிலம் முழுவதும் பிளஸ் டூ துணைத் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு கடந்த 23 தேதி தொடங்கியது. துணைத் தேர்வுக்கு தனித் தேர்வர்களும் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் 12 வகுப்பு துணைத் தேர்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு இன்று முதல் ஆல் டிக்கெட் வெளியிடப்படுகிறது. காலை 11 மணிக்கு www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் ஆல் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அரசு அலுவலகம் ஒன்றில் உயர் அதிகாரியை சக ஊழியர் ஒருவர் தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் அன்னை தெரசா சுகாதார கல்வி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அங்கு பணியாற்றும் அலுவலக கண்காணிப்பாளர் கோவிந்தராஜ் மீது சிலர் பெயர் குறிப்பிடாமல் சுகாதாரத்துறைக்கு அவதூறு கடிதம் எழுதியுள்ளனர். இதுகுறித்து அலுவலகத்தில் கோவிந்தராஜ் விசாரித்துள்ளார். அப்போது அங்கு வந்த கடைநிலை ஊழியர் ராமனிடம் விசாரித்தபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் கோவிந்தராஜை கீழே தள்ளிய ராமன் அவரை தாக்கிய காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் சம்பவம் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியாவிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில்தான் கர்ப்பிணிகளுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 2,27,000 கர்ப்பிணிகளுக்கு கொரோனா தடுப்பூசி முதல் டோஸ் போடப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டில் 78,838 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. அடுத்தபடியாக ஆந்திராவில் 34,228 கர்ப்பிணிகளுக்கும், ஒடிசாவில் 29,821 பேருக்கும், மத்திய பிரதேசத்தில் 21,842 பேருக்கும் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. அண்டை மாநிலமான கேரளாவில் 18,423 கர்ப்பிணிகளுக்கும், கர்நாடகாவில் 16,673 பேருக்கும் கொரோனா தடுப்பூசி முதல் டோஸ் போடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. காவலர்களுக்கு வாராந்திர விடுமுறை மற்றும் பிறந்த நாள் திருமண நாட்களில் விடுப்பு வழங்க டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அனைத்து மாநகர காவல் ஆணையர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், காவலர்கள் தங்களது உடல்நலனை பேணிக்காக்க ஏதுவாகவும், காவலர்கள் தங்களது குடும்பத்தினருடன் போதிய அளவில் நேரத்தை செலவழிக்கும் வகையிலும் வாரத்தில் ஒரு நாள் கட்டாய ஓய்வு அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. வார ஓய்வு தேவையில்லை என கூறும் காவலர்கள் தங்களுக்கான ஓய்வு தினத்தில் பணியில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மிகை நேர ஊதியம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. காவல் ஆளுநர்களின் பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களில் அவர்களது குடும்பத்தாருடன் செலவிடும் வகையில் விடுமுறை அளிக்கவும் தமிழக காவல்துறையின் சார்பாக பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்து செய்தியை காவல்துறை கட்டுப்பாட்டு அறையின் வானொலி வாயிலாக சம்பந்தப்பட்ட ஆளுநர்களுக்கு தெரிவிக்கவும் டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் காவலர்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியுள்ளது.